வெல்கம் டு எஸ்விதாஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தக்காளி வச்சு தோசை சப்பாத்தி சாதத்துக்கேட்ட தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயில் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டையும் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா புன்னிறமாக வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் நம்ம நறுக்கி வச்சு 8 தக்காளி போட்டுக்கலாம், 10 பல் பூண்டு போட்டுக்கலாம், 6 வரமிளகாய் போட்டுக்கலாம், நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா 10 நிமிஷம் வேக விடணும். தண்ணி சேர்த்து தேவையில்லை, தக்காளியில் விடுற தண்ணியே போதும். பாருங்க, தக்காளி நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு. இது இந்த அளவுக்கு வெந்தால் போதும், நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும். வேக வச்ச தக்காளியை 10 அல்லது 15 நிமிஷம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை வதக்கறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துனா தக்காளி தொக்கு நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகும் கடலப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் பொரிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதை நல்லா ஒரு 10 நிமிஷம் வணக்கி விடலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை போட்டு நல்லா கலந்து விடலாம். பத்து நிமிஷம் நல்லா இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சுவைக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான தக்காளி தொக்கு ரெடி. இது தோசைக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.